ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, மகாநதி சீரியலில் இந்த வாரம் என்ன நடக்க போகுது பார்க்க போகிறோம். இந்த வாரம் பார்த்திங்கன்னா ராகினிக்கும் அஜய்க்கும் வந்து பார்த்திங்கன்னா நிச்சயம் வந்து நடக்க போகுது. நிச்சயத்துக்கு முதல் நாள் வந்து ராத்திரி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ விஜய் கேட்குறாரு, கண்டிப்பாக நீ ஏதோ பண்ண போகிறான்னு தெரியுது, ஆனால் என்ன பிளான் தான் அப்படி தெரியல. பாருங்கள், இந்த நிச்சயம் கண்டிப்பாக நடக்கவே நடக்காது, நின்று தான் போக போதும். எப்படி எப்படின்னு சொல்கிறது அதெல்லாம் இப்போ சொல்ல மாட்டேன். நீங்கள் பாருங்கள், நான் கண்டிப்பாக வரப்போ தான் போகிறேன், இந்த பங்கு புடவை எல்லாமே எடுத்து ரெடியாக வச்சுட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் விஜய் என்ன தான் செய்யப்படுறா இவ தெரியலையே அப்படின்ட்டு தகச்சு போய் நிற்கிறாரு. அதுக்கப்புறம் காலையில் நிச்சயத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பி எல்லோரும் போகிறாங்க. அங்கே விஜய் வந்து பார்த்தீங்கன்னா காவேரி கூப்பிட்டு வராங்க. உடனே பசுபதி ராகணி அவெல்லாம் காவேரி ரொம்ப கேவலமாக பார்க்குறாங்க. பார்த்தியா, உங்கள் வீட்டுக்கு மருமகளாக நான் வரப்போகிறேன், முதல்ல நிச்சயம் நடக்கட்டும், அப்புறம் பேசிக்கலாம், கல்யாணம் நடக்குதா எல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சமயம் திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா நிச்சயத்துக்கு நடக்கிறதுக்கு வேண்டிய தட்ட மாத்திரம் அந்த நேரத்தில் திடீர்னு போலீஸ் வராங்க. இங்கே பசுபதிங்கிறது யார் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் தான் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் வாங்க ஸ்டேஷனுக்கு, உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் வந்துருக்கு. நீங்கள் ஏற்கனவே கொடைக்கானலில் வந்து பார்த்திங்கன்னா காவேரிங்கிறது கடத்தினே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. கம்ப்ளைண்ட் யார் கொடுத்துருக்கா அப்படின்னு சொன்னாங்க. நான் தான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி காவேரி வந்து சொல்கிறாங்க. இப்போ உடனே இதை பார்த்துட்டு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து தகச்சு போயிட்டாங்க. விஜய்க்கு வந்து தெரிஞ்சு போச்சு, ஓஹோ இதுதான் உன் பிளானா அப்படின்னு வந்து அவர் வந்து சிரிக்கிறாரு. இதுக்கப்புறம் போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. அந்த நிச்சயம் வந்து நடக்கலை, உன்னை சும்மா விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ராகினி வந்து பெருசாக கத்துறாங்க. என்னோடய நிச்சயத்தை நிறுத்திடல அப்படின்னு சொல்லி போ அப்படின்னு சொல்லிடுறாங்க. அஜயும் வந்து பயங்கர வந்து கோபத்தில் இருக்காரு. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஆகா கல்யாணம் அப்படிங்கிற தொல்லை என்ன படப்படுறாங்க பார்க்கப்போகிறோம். ஆகா கல்யாணம் அப்படி தொல்லை ஐஸ்வர்யாவை வீட்டை விட்டு விரட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு என்ன வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கௌதம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து சொன்னார், நான் ஐஸ்வர்யா கூட பேசி பழகி அவளை காதலிச்சான மாட்டேன்னு சொல்லிட்டா அப்படின்னு வந்து சொல்கிறாரு. உடனே ஊகம் அப்படியே, அவள் கூட நீங்கள் ஃப்ரெண்டாக வச்ச பல ஃபோட்டோஸ்லாம் இருக்கான்னு கேட்குறேன். ஆமாம் வச்சுருக்கேன் அப்படி சொல்கிறேன், அந்த ஃபோட்டோலாம் கல் பண்ணி வச்சுருக்காரு. இப்போ வேணும்னே எல்லோரும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வீட்டுக்கு வந்து கொரியர் பண்ணுறாரு. இந்த கொரியரை வந்து அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா கௌதமோட அம்மா வாங்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து பாட்டி வந்து திட்டுறாங்க, அடுத்தவங்க கொரியர்லாம் பார்க்கக்கூடாதுமா, இதெல்லாம் ரொம்ப கெட்ட புத்தி, போய் கொண்டு கொடுத்துரு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்து ஐயோ வீட்டில் உள்ள யாரும் பார்த்தா தானே பிரச்சனையாகும், இந்த கொரியர் வந்தால் வீட்டை விட்டு விரட்டிடுவாங்க, இப்போ யாருமே பார்க்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த சமயம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கொரியரை பிரித்ததுனால அதுக்குள்ளேருந்து ஃபோட்டோ வந்து கீழே உள்ளது. பாட்டி பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகிறாங்க. என்ன ஐஸ்வர்யாவை அப்படி தூக்கிட்டு வந்து யாருக்கு என்னன்னு தெரியலேன்னு அப்படியே திகச்சு போயிடுறாங்க. உடனே கௌதம் வந்து சந்தோஷப்படுற, ஆகா நம்ம பிளான் வந்து ஒர்க் அவுட் ஆகிடுச்சு, கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா வெளில போயிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த வீடியோ அப்படி சமர்க்காமச்சேன் இல்லை சர்ச்சை பண்ணி தேங்க்யூ.